இலக்கை நோக்கி குரண்டு போகும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பேன். புதிய நாளை தந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 42 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் வரலாறை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவன் இளைஞனாய் இருந்தபோது அவன் கண்ட சொப்பனத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு அறிவித்தான். அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனை பகைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு முறை ஒரு சொப்பனம் கண்டு அதை சகோதரர்களுக்கும் தகப்பனுக்கும் அறிவித்தான். தகப்பன் கூட அவனை கடிந்து கொண்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா பாருங்க, இப்ப நாள் உருண்டு போது, வருடங்கள் கடந்து போகிறது. இப்ப யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பகைத்து விரோதித்து அவனை இஸ்மவேலர் கையில விற்று போட்டாங்க. எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். போத்திபார் வீட்டுல இருக்கிறான். அங்கேயும் சில ஆண்டுகள் அதுக்கப்புறம் பாதிக்கப்படுகிறான். வீணான பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டான். இப்ப சிறைச்சாலையில இருந்து ஆண்டுடைய பெரிதான தயவினால சிங்காசனத்துல இருக்கிற பார்வோனை சந்திக்க ஒரு வாய்ப்பு. பார்வோன் அவன் மீது தயவு பாராட்டி அவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சிட்டான். இப்ப அந்த தேசத்துல பஞ்சம், தேவன் கொடுத்த ஞானத்தின்படி அந்த பஞ்சத்திலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக ஒரு நல்ல திட்டத்தை அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்ப கானான் தேசத்திலையும் பஞ்சங்கிறதுனால அவனுடைய சகோதரர்கள் தானியம் வாங்குறதுக்காக எகிப்துக்கு வராங்க. வந்த அவர்களை அவன் அடையாளம் கண்டு கொண்டான். ஆனா அவங்களுக்கு இந்த யோசேப்பை அடையாளம் காண முடியவில்லை. இவன் அதிபதியா இருக்கிறதுனால, பார்வோன் வீட்டுக்கு அவன் தகப்பனா இருக்கிறதுனால, அந்த தேசத்திற்கே அவன் பொறுப்பா இருக்கிறதுனால, இவன் வந்து அவன் முன்னாடி அப்படியே முகம் குப்புற விழுறாங்க. அந்த சீனெல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறான். நினைச்சு பார்க்கும் போதுதான் தான் கண்ட சொப்பனங்களை அவன் நினைத்துருக்கு. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறாரு. உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது உண்மை, அது நிச்சயம் நடக்கும். அதுல எப்படி நீங்க பார்த்தீங்களோ அது அப்படியே நடக்கும். அதுல ஒன்றும் மாறாது, அதுல ஒன்றும் குறையாது. சொப்பனம் கொடுத்தது தேவனா இருப்பாரானால் அந்த சொப்பனத்தை அவர் நிறைவேற்றவும் வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு இந்த உண்மை சம்பவம் நல்ல ஒரு ஆதாரம். உங்க வாழ்க்கையில அன்னைக்கு பாருங்க, அந்த யோசேப்பை ஒப்பிட்டு பார்த்தால் நம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், அவனுக்கு சூழ்நிலை எதுவும் அந்த சொப்பனம் நிறைவேறுமா அதற்கு சாதகமா இருக்குமா எதுவுமே தெரியாது. யோசேப்புக்கு கிடைச்ச சொப்பனம் நிறைவேறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருந்துச்சா, அதற்கான சூழ்நிலை சாதகமா இருந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே ஒத்து வராதது போலதான் தோன்றினது. ஆனா ஆண்டவர் பாருங்க, வருஷம் கடந்து போனாலும் சூழ்நிலைகள் மாறிட்டு இருந்தாலும் மனுஷங்க எல்லாம் மாறினாலும் அவர் கொடுத்த அந்த சொப்பனத்தை அவர் நிறைவேற்றுவதில் அவர் வல்லவர் என்பதை நிரூபித்தார். இப்ப பாருங்க, அவன் என்ன சொப்பனம் கண்டானோ அது அப்படியே நடக்கிறத அவன் நினைவு கூறுகிறான். அது ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க ஜபத்திலேயோ அல்லது ஜபம் பண்ணி முடித்த பின்போ நீங்கள் நித்திரை செய்யும் போதோ ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் உங்கள் எதிர்காலங்களை குறித்த வெளிப்பாடுகளை கொடுத்திருப்பாரானால் அது உடனே நிறைவேறலன்னு சொல்லி நீங்க ஒரு நாள் வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் மிக தெளிவா காண்பித்தார, அதை என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியலையே அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசித்து பார்த்து அது இன்னும் நிறைவேறாததுனால ஒரு நாளும் அது நானே நினைச்சிருப்பேனோ அது என்னுடைய மனதுக்குள்ளே வந்திருக்குமோன்னா நீங்க யோசிக்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்த அந்த சொப்பனம் நிறைவேற அவனுடைய சொந்த சகோதரர்கள் தடையா இருந்தாங்க. அந்த தடையை கர்த்தர் நீக்கினார். அந்த ஊர்ல இருந்து அந்த சொப்பனம் நிறைவேறாது. அதனால கர்த்தர் அவனை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாரு. அந்த இடத்துலயும் சில தொடர்ச்சியான இட மாற்றங்கள்லாம் இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கிறார். அது போல எல்லா காரியத்தையும் கர்த்தர் இயக்குகிறார். எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா மனிதர்களையும் கர்த்தர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கண்ட அந்த சொப்பனம் நிச்சயம் நிறைவேறும். அது நிறைவேறும் போது யோசேப்பு நினைத்தது போல நீங்களும் நினைப்பீங்க. சொப்பனம் நிறைவேறலன்னு சொல்லி
இதுவரைக்கு இருந்த வருத்தங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. தகப்பனே, எங்களுக்கு நீர் கொடுத்த எதிர்கால திட்டங்கள், எங்களை குறித்ததான உம்முடைய வெளிப்பாடுகள் எல்லாம் உண்மைப்பா. அந்த வார்த்தைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், அந்த தரிசனங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே யோசேப்புக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தது போல இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.